இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஜெகன் என்கின்ற பத்தொன்பது வயது இளைஞர் மதுரையை அடுத்த ஐயூரில் செங்கல் சூளையில் தங்கியிருந்து வேலை செய்து வந்திருக்கிறார் அங்கே ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது பெண்ணுடன் அவருக்கு தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது அந்த பெண் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு குடும்பத் தகராறு காரணமாக கணவனை விட்டு பிரிந்து மூன்று வயது குழந்தையுடன் கோபிசெட்டிப்பாளையத்தில் மதுரைக்கு வந்திருக்கிறார் அப்போது ஜெகனுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவர்கள் ஒன்றாக வீடு எடுத்து குடும்பமும் நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அந்த ஜெகன் என்கின்ற பத்தொன்போது வயது பையனை பார்ப்பதற்காக பழனியப்பன் என்கின்ற இருபத்தி எட்டு வயது நபர் அடிக்கடி அங்கே வந்திருக்கிறார் அப்போது அந்த பெண்ணினுடைய மூன்று வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இதை பார்த்துவிட்டு அந்த குழந்தையினுடைய தாயார் ஜெகனிடம் சொல்லி பழனி அப்பனை உடனே வீட்டை விட்டு வெளியேற சொல் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது அவர்களுக்குள் பயங்கரமாக பிரச்சனை வெடித்திருக்கிறது அப்போது ஜெகன் இத்தனைக்கும் காரணம் இந்த குழந்தைதானே என்று சொல்லி அந்த பெண் குழந்தையை தூக்கி வீசியிருக்கிறார் அதன் பிறகு இவர்கள் மூன்று பேரும் ஒரு வேலை விஷயமாக மதுரைக்கு புறப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்போது போகும் வழியில் குழந்தைக்கு உடல்நிலை ரொம்பவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறது அதனையடுத்து அவர்கள் புதுக்கோட்டை விராலிமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தையை சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள் அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் கடந்த ஒன்றாம் தேதி அன்று குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது அதனை அடுத்து குழந்தையினுடைய தாயும் ஜெகனும் பழனி அப்பனும் அங்கிருந்து தலைமறைவாகி இருக்கிறார்கள் இதனால் மருத்துவமனை நிர்வாகம் குழந்தைகள் நல பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் அளிக்க அவர்கள் போலீசாரிடம் புகார் கொடுக்க விராலிமலை போலீசார் விசாரணையும் நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அந்த தாய் ஈரோட்டில் கோபிசெட்டி பாளையத்தில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அங்கு சென்ற விராலிமலை போலீசார் அவரை கைது அழைத்து வந்துள்ளனர் ஜெகன் மற்றும் பழனியப்பனையும் விராலிமலை போலீசார் பிடித்து அவரிடம் தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே இருக்கிற என்னாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்